வரவர் பாடிட்டு வந்தியா அங்க ரோட்ல நான் சைக்கிள் வந்த பாரு அப்போ பாட்டு இருக்கட்டும் இங்க வேலை நடக்கட்டும் சரிதான் பாட்டு போட்டது யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா உடன் சடன் பிரேக் அத தெரிஞ்சுக்கலனா தூக்கம் வராதோ தூக்கம் வரும் அந்தோ பரிதாபம் அந்த பாட்ட சொல்லு சொல்லு சொல்ல வரல ஏன் எதிரறீங்க ஒழுங்கா நில்லுங்க சரி சரி ஒரு கவிஞர் போட்டாரு எந்த கவிஞர் தமிழ் கவிஞர் என்ன தமிழ் தேன் தமிழ் என்ன தேன் கொம்பு தேன் என்ன கொம்பு மான் கொம்பு என்ன மான் புள்ளி மான் என்ன புள்ளி புற்று புள்ளி கேள்விக்கு மேல கேள்வி அடுக்கிறார் இங்க என்ன செய்யற வேலை செய்யற அரட்டை அடிக்கிற வேலையில டிலே இருக்காத எதிர்த்து பேசாத சீட்டை கிழிச்சிருவேன் போ பால குண்டுமணி ரெடியா நிக்கிறேன் மேஸ்திரி கூப்பிடு இவனுக்கு இந்த இடம் சரிப்படாது வேற டிபார்ட்மெண்ட் போட சொல்லலாம் ஒரு சேஞ்ச் செஞ்சிருவோம் இறஞ்சல் இருக்காது என்ன எப்படி இருக்க கையில என்ன கண்ணாடி வளையலா எதுப்பா தெரியல இருக்கு அப்புறம் பாரு நீ வேலை பாரு வேலை என்ன கிட்ட வந்து நோட்டம் பாக்குற நோட்டம் பாக்கல ஒரு முக்கிய அதுக்கு இதுதான் இடமா இல்ல ஜோடியா போவீங்க ஜோடியா வருவீங்களே சரி இப்படி வந்து உட்காரு ஒன்னத்தம்மா சொர்ணத்தம்மா இப்படி வந்து உட்காரு இல்ல சும்மா ஊருக்குள்ள அங்கதான் எங்க விசாரிச்சு பாருங்க தெரியும் சரி உனக்கு தெரியாது ரெண்டு பேரும் கூட்டு தானே இல்ல மிளகா அதுக்குள்ள என்ன அது போக்கு சரியில்ல எங்க போகுது தேங்காய் பறிக்க போகுது இத பாருங்க என்ன பத்தி பேசினா பேசுங்க ஊரார் பேச்சலாம் எனக்கு தீரா தலைவலி சரி இறங்க இறங்கவா ஆமா இறங்க கீழே நிஜமாவா இல்ல விளையாட்டு இறங்குங்கிற எது கேட்டாலும் தெரியல உன்னை ஏத்திக்கிட்டு போறது கிரிமினல் வேஸ்ட் என்ன பூஞ்சோலை அம்மையாரே யாரை எதிர்நோக்கி இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் ஏங்க அப்பா கடும் கோபமா இருக்கும் போல இருக்க அது அங்கேதான் போகும் தீனிக்கு பேரு ஏமி தானிக்கு பேரு பேசாம போவாரில்ல அடமழை மாதிரி விடாம அப்படி போடு ஆர்வத்துல முடிச்சோன்னா தெரியலையே என்னடா அந்த தங்கமணி ஒரே முட்டா பாயிரம் இங்க வந்தா சட்டார் பட்டா பிறகு என்ன வேலை செய்யற இடத்துல நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தா சும்மா இருப்பாங்களா யார் பேசிக்கிட்டே இருந்தாங்க
ஏது நீ கூட அவனுக்கு ஏஜென்ட்டா பேசுவ போல இருக்க ஏஜென்ட்டா பேசல உண்டானத தான் சொல்றாங்க என்னத்த சொல்றாங்க என் பழக்கம் பேசுறேன் வேலையில குறை இருக்கா சொல்லட்டும் வெட்டி பழுந்து போகறனா சொல்லட்டும் இல்ல குடுக்குற சம்பளம் சரிக்காதா சொல்லட்டும் இப்ப சொல்லட்டும் நான் கட்டுப்படுறேன் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் விரட்டிக்கிட்டே இருக்கா விரட்ட விரட்ட ஓடுவானு பார்த்தனோ திருப்பிக்கிட்டா இல்ல திருப்பிட்டா என்ன ஆகும் கடகட்ட விடு இந்த வேல் முருகன் ஏத்துக்கிட்டா இவன் பணம் என்ன செய்யும் அதிகாரம் என்ன பண்ண இவன் ஆடம்பரம் என்ன ஆகும் சும்மா ஜீப்ப போட்டுட்டு விருட்டு விருட்டு திரிஞ்சுட்டாப்ல பயந்துக்கிடுவான்னு பார்த்தானோ இந்த வேல் முருகன் சங்கதி தெரியாம தெரியறான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இப்ப சண்டை அவர் கூடவா இல்ல என் கூடவா உன் கூட எதுக்கு அவனைத்தான் சொல்றேன் அவன் ஏன் என்ன விரட்டிக்கிட்டே இருக்கான் தெரியாமலா இருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் சும்மா இருக்கேன் ஒரு நாள் பிச்சு கிடிச்சோ அவ்வளவுதான் பிடிபிடின்னு பிடிச்சு விட்டுறேன் பாரு என்னத்தை பாக்குறது முதல்ல உங்க முன்கோபத்தையும் மொரட்டுத்தனத்தையும் மூட்டையா கட்டி படப்புல போடுங்க அப்புறம் நீ என்ன சொன்னதுக்காக காத்திருக்க இல்ல சும்மா காலர உட்கார்ந்த அப்ப சரி உட்கார் தர்றன்னு போலாம் வேண்டாம் நீங்க போங்க ஏன் உங்க அழைப்புக்கு நன்றியோ நன்றி போயிட்டு வாங்க சரி இப்படி தனியா நீங்க பேசுறதே தப்பு இதுல வேற ஜோடியா போனா டபுள் தப்பாயிடும் வேண்டாம் வேண்டாம் வரேன் என்ன சொன்னா சொன்னதுக்கு இப்ப என்ன வந்திருக்கான் அட இந்த அம்மா கூட பேச கூட கூடாது போட்டிருக்க பேசுறவங்க கிட்ட போய் பேசுங்க அது யாரு கிட்ட அந்த பூச்சோலை கிட்ட அவ பேசுதானே உங்களுக்கு இனிப்பா இருக்கும் நேரா போங்க முன்னாடிதான் போய்கிட்டே இருக்க எங்க கிட்டவா எட்டவா எங்கிட்ட டேப் இல்ல அது பார்த்து சொல்றது ஒன்னு வாங்கி வச்சுக்க கூடாதோ செய்யறேன் அதான் எனக்கு ஜோலி நீ தானே சொல்ற உன்னால போற பின்னால வர்ற அங்க போங்க இங்க வாங்க உங்களுக்கு அங்க பிரிய மாட்டேன்னு சொன்ன நீ சொல்ற அங்கேன்னு எனக்கு எங்க பிரியம் தெரியுமா போய் புழுங்க உங்க மனசுதான் நேத்தே எனக்கு தெரிஞ்சு போச்சே ஓஹோ ஜீப்ல ஏத்தி இறக்கிற சொல்றியா அதெல்லாம் ஒரு டெஸ்ட் உன்னை சோதிச்சு பார்த்தேன் சரி இப்ப தெரிஞ்சு போச்சு உனக்கு எனக்கு மனப்பொருத்தம் இல்ல பொருத்தம் தருவானே வர்றேன் நான் தான் நொந்து போய் போறேனே என்ன ஏன் பாக்கணும் நான் பார்த்ததை இவர் எப்படி கண்டாரா இந்த கண்ணால முடியிட்டு போகலாமே முடியலையே மத்தவங்களுக்கு மட்டும் எப்படி முடியுமா முடியாதவங்களுக்கு ஏன் பிடிவாதம் அட வான்னா வரணும் ஏ இறங்கி கீழேன்னு சொரம் படவா அதெல்லாம் நேத்து சரி காத்தோட போச்சு இறங்க சொன்னா இறங்க மாட்டேன் சொன்னா தானே வா அதாவது புஞ்சோல நான் என்ன சொல்ல வரேன்னா அங்க பாக்குறிய இங்க பாரு இங்க இப்படி நேரா சொல்றது கொஞ்சம் சீக்கிரம் சொன்னா பரவாயில்ல இப்ப என்ன அவசரம் வேலை நேரம் இப்படி வெட்டித்தனமா சம்பளம் கொடுக்கறது நான் எவன் கேக்குறது இப்ப ஓம் விஷயத்துல எனக்கு அக்கறை இருக்கு 1500 தவறு எவன் தடுக்கிறது அந்த நிலைமை ஏற்படாது அப்படி சொல்லற புஞ்சோல வாழ்க்கையில எது நடக்கும் நடக்காதுன்னு சொல்றதுக்கு இல்ல ஏதோ கால நேரத்தை அனுசரிச்சு நாமளும் நடந்துகிட்டு போகணுமே தவிர ஆத்து வழிய வெள்ளம் போனா ஆக்கம் தரும் அது பாட்டுக்கு பாய ஆரம்பிச்சா அழிவுதான் மிஞ்சும் வெள்ளத்தை கட்டுப்படுத்த கரை இருக்கு அணை இருக்கு வாழ்க்கையை முறைப்படுத்த ஒழுங்கு இருக்கு பண்பு இருக்கு இது சரியில்ல பிடிக்க தெரியாதவங்க பேசுற பேச்சு இந்த பாத்து எப்பவும் நம்ம விட உசந்தவங்க கிட்ட பேசணும் பழகணும் அதுதான் கௌரவம் இப்ப நான் இருக்கேன் சும்மா ஒரு பேச்சுதான் சொல்றேன் இந்த மாதிரி இடங்கள்ல நீ வரப்போக இருந்தா அது உனக்கு ஆதரவா இருக்கும் ஆபத்துக்கும் உதவும் அல்கா பய சகவாசம் ஆபத்துலதான் முடியும் இங்க நான் ஒரு தொழிலாளி அந்த அளவோட நிக்கிறதுதான் முதலாளி கழகு அப்ப என் தொழிலாளிகள் சுகதுக்கங்கள்ல எனக்கு பங்கு இல்லையா நல்லது கெட்டதை விசாரிக்கிறது தப்பா தாழ்வா விசாரிங்க கிடைக்கிற சம்பளம் வாழ போதுமான விசாரிங்க அது விவேகம் உங்களுக்கு தேவையில்லாத அந்தரங்கத்தை விசாரிக்கிறது விகாரம் சர்தம் போ நாடக மேடையில கொண்டு போய் நிறுத்தினா கிளாஸுக்கு மேல கிளாஸ் வாங்க போல இருக்க பூஞ்சோலி அம்மா தரிசனம் தந்துட்டு போறாங்க போல இருக்கே போறாங்க போறாங்க அம்மாவுக்கு என்ன தேவையோ உப்பு புளி மிளகா கடுகு சீரகம் கருவேப்பில அரைக்கிறதுக்கு ஒரு அம்மி கேக்கல அம்மி கேட்டா சொல்றேன் ஆமா நீ ஏன் நடுப்புற திடுதிப்புன்னு குதிச்ச அதனால உங்க திட்டம் கெட்டு போச்சோ அது ஏன் கெடுது அப்ப சரி நான் போய் வர சொல்றேன் குறையும் பேசி முடிங்க இத பாரு இப்படி பேசினாதான் எனக்கு எரிச்சல் வரும் என்னமோ உன்ன பார்த்துதான் கொஞ்சம் மயங்கிட்டேன் மத்தவங்க கிட்ட அப்படி நடக்க எனக்கு என்ன மதிக்கத்து போச்சா மதிப்பு குறைஞ்சு போச்சா இல்ல என் அந்தஸ்து தான் இறங்கி போச்சா இத பாரு என் வரையில சொர்ணம் சொர்ணம் தான் மத்தவங்க மத்தவங்க தான் என்னமோ வாயினிக்கத்தான் பேசுறீங்க இதெல்லாம் கசக்குவா செய்யும்
என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? இப்ப நாச்சி வந்தேன். டேய், அங்க என்னடா பார்வை? நான் போற போது ஒண்ணா இருந்தது, திரும்பி வர போது வேற ஒண்ணா இருக்குதேன்னு பாக்குறேன். அது பூஞ்சோலை இது சொல்லணும். இனி இயம்பு தாளை எல்லாம் வரும் போல இருக்கு. ஆமா, நீ எத்தனைக்கு புரிய வைக்கிற? ஏன் இல்ல கேட்டேன். அந்த காட்டுக்காடைய பிடிக்க, இந்த கூட்டுக்காடு அது என்ன? காடையும் கூடையும் கவுதாரியும் கன்றாவியும். டேய், அதெல்லாம் உனக்கு புரியாதரா? மண்டு. அது சரி, எனக்கு புரிஞ்சா நான் ஏன் இங்கே சுத்துறேன்? உனக்கு எதிர்த்தாப்புல எனக்கு ஒரு ஆபீஸ் ஓபன் சொன்னோம். உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வா, நடந்துகிட்டே பேசலாம். நீ நட, எனக்கு என்ன தலையெழுத்து நடக்கணும்னு? அந்த தகுதி தாமா நமக்கு இருக்கு. எனக்கு வேற தகுதி இருக்கு. அது வேணா சொன்னா. நீ தடுக்க பாக்குற, அது நடக்காது. சொன்னா உனக்கு நல்லது வந்தா நான் தடுப்பேனா? வாழ்த்துவேன், வரவேற்பேன், பெருமைப்படுவேன். ஆனா நீ தேடி போற தகுதி விட்டில் பூச்சி விளக்க பார்த்து தாவற மாதிரி சொன்னா. நான் தாவறேன், போறேன், உனக்கு என்ன? நீயே இப்படி தவிக்கிற. நீ போற வழி தப்புன்னு படுது. என்ன திருத்தன உன வேண்டல. நீயே இப்படி பசப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன் வக்கன பேசல மறந்துருக்க அந்தரங்க பேராசை எனக்கு புரியும். நான் உனக்கு பப்பா இல்ல ஏமாறதுக்கு. சொன்னா கண்ணு போட்டு போகுது. எங்க எப்படி திரும்ப? எப்படி ஜொலி சொல்றீங்க? சும்மா சொல்றனா? சரிதான் போ. கரங்க செய்யும் உன் சிங்கார அலங்காரத்தை பார்த்து சொல்ற சொன்னோம். சும்மா சொல்லு. என்னமோ உங்களுக்கு திருப்தியான சரி. பரிபூர்ண திருப்தி போ. இங்க சர்வ சுதந்திரமா இருக்கலாம். என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. சும்மா இருங்க. பட்ட பகல்ல இரு, மறந்து போயிட்டேன். இந்த இதையும் சேர்த்து போட்டுக்க. கூட கொஞ்சம் அதையும் சேர்த்தான். இதெல்லாம் உனக்கு கொடுத்து வச்சிருக்கு. வேற யாருக்கு கொடுத்து வைக்கல? யாருக்கா? இப்ப உன்ன போலதான உன் தோழியும் தேரன. பூஞ்சோல அவனுக்கு கொடுத்து வச்சிருக்க பாரு. மோட்டர் சைக்கிள சுத்துறவ பட்டாரிக்கு எங்க போவா? மோட்டர் சைக்கிள ஏன் சுத்துறா பாவம்? அந்த சைக்கிள்காரர் இருக்காரே வேல்முருக, அந்த ஆள் தான் அவளுக்கு. அவளுக்கு இவருக்கு விஸ்தாரமா விவரிச்சு சொல்லணும். ஒரு ஓரசனம் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஓஹோ, புரியுது புரியுது. ஆமா, அவன் சுத்த நத்தம் புறம்போ காச்ச. சிவமட்டேன குபேரம் விட்டு பேர குழந்தையோ ரெண்டும் கஞ்சிகள் ஆச்சுதான். சரி சரி, படு மோசமான பாதையில தான் போய்கிட்டு இருக்க. உன் சிநேகிதின்னு சொல்லு. என் சிநேகிதியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் இப்ப இருக்கிறது கூட அவளுக்கு பொறுக்கல. சிநேகிதியா பாதகி? ஏன், என்னவா? வைப்பரிசல் பதிவிடு திரியிறா. என்ன எப்படியாவது தட்டி கழிச்சுட்டு அவ வந்து இந்த இடத்த பிடிக்க மனக்கோட்டை கட்டிட்டு அலையிறா. கட்டட்டு கட்டட்டு. என்ன கட்டட்டும்? குப்பை தின்னு வரல முழுங்க முடியுமா? அத சொல்லு. இத பாரு, இன்னும் உனக்கு என்னென்ன வேணுமோ தாராளமா கேளு, ஏராளமா வாங்கி தர்றேன். சின்னன்னு சிங்காரிச்சுக்கிட்டு அவ முன்னால போய் நின்று. எனக்கு என்ன தலையெழுத்து அவ முன்னால போய் நிக்க? அத நின்று சொல்றேன். அவளே வருவா என்ன தேடிக்கிட்டு, முழ நேரம் உபதேசம் வர பண்ணிக்கிட்டு. அப்போ சரி, ரொம்ப சுலுவா போச்சு. அவ உன்ன பார்த்து, அடடா நமக்கு இப்படி ஒரு யோகம் அடிக்கலையே, ஏங்கி ஏங்கி தவிக்கட்டும். எண்ணி எண்ணி உருகட்டும். பிறகண்ண பொறாம படுறவ சருக்கா தான் போவா. அதான் வேணும். இந்தமா படம் அங்கேயே வச்சுட்டு போங்க. இங்க வச்சா எப்படி? ஆமா, நீ பாட்டு குடத்தை கொடுத்துட்டு வந்துட்டிய, நான் பாட்டு சீட்டு போயிட்டா உங்களுக்கு எதுக்கு? சரிதான், சமயம் கிடைச்சா ஆளையே தூக்கி போடுவாங்க. குடத்தை வச்சு வைப்பாங்களா? என்னது ஒரே அடி அடிக்க வச்சிருக்க? தமிழ் புத்தகங்கள்.
எல்லா காதல் கண்ணிரச கதைகளோ படிக்க வேண்டிய நூல்கள். ஓஹோ ஆமா, இதை விட ஒரு ரேடியோ வாங்கி வச்சுக்கிட்டா ஜாலியா பொழுது போவே. ஒண்ணு வாங்கி அனுப்பிட்டுமா? கைக்கு அடக்கமா, அழகா, சின்னதா இருக்கட்டும். உங்க ஜீப் சரியாச்சுல்ல? இந்த ஆசை, அன்பு, அது இது எல்லாம் அந்த சொன்னது மேல இருக்கட்டும். அட, அத பத்தி ஏன் பேசுற? அது ஒரு ஜவுளி கடை விளம்பர பொம்மை. அப்படி சொல்லாதீங்க, உங்களை முழுமச்சா நம்புற. நானும் நம்ப சொல்றேன். நம்ப சீரீங்களே, ஜீப்ல உட்கார வச்சு பங்களாவுக்கு அழைச்சிட்டு போய் அதை இதை சொல்லி ஏதேதோ வாங்கி கொடுத்து. அப்படி இல்ல கொஞ்சோல. பிறகு எப்படி விவரம் தெரியாத பருவ பொண்ணு ஏமாத்துறது அங்கே, விவேகம் கெட்ட நப்பாசுகள் அள்ளி கொட்டுறது இங்கே? எங்க கத்துக்கிட்டீங்க இந்த வெக்கம் கெட்ட வித்தைய? வித்தை இல்ல பூஞ்சோல. புலிவேட்டைக்கு ஆட்டுக்குட்டியை இரையாக்குறதே இரக்கமில்லாத காரியம்னு நினைக்கிற போது, ஒரு பொண்ணுக்காக இன்னொரு பொண்ண நாசமாக்க துணிஞ்சீங்களே. இந்த கொடுமைக்கு என்ன பேர் இருக்கு? உங்க அனாச்சார அகராதியில கத்தாத. நாலு பேருக்கு முன்ன கௌரவமா வாழ்றோம். அக்கம் பக்கத்துல காதல விழுந்தா என் மான மரியாதை என்ன ஆகிறது? ஆகா, உங்க மான மரியாதையில அவ்வளவு அக்கறை இருக்க வேண்டியதுதான். மத்தவங்க கதி புகையில விரிச்சா போச்சு, பொண்ணு சிரிச்சா போச்சுன்னு அவ்வளவு துல்லியமா லட்சணம் சொன்னாங்களே பொண்ணுக்கு. அப்படிப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு முன்ன உங்க ஜீப் வந்து நின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க? அவ சீல என்ன ஏலம் போடுற கடைச்சிருக்கா? உஞ்சோல, என் காலடி படக்கூட இந்த ஓட்ட குடிசைக்கு அருகதை இல்லை. ஏதோ தேடி வந்தேன், அது உனக்கு இலப்பமா போச்சு. இதோ பா, இந்த தங்கமணி நினைச்சாத சாதிப்பான். என்னைக்காவது ஒரு நாள் என் முன்ன கெஞ்சிக்கிட்டு நிப்ப, நிக்க வைப்பேன். நினைப்புல வச்சு கடத்திட்டு போல அடிக்க வந்த வெறி நாய்க்கு கடுக்கா கொடுத்தேன். ஆமா கொடுத்த. இருட்டு நேரத்துல எங்கடா கடத்திக்கிட்டு போறேன்னு அப்பவே வழிமறிச்சு இடுப்ப முடிச்சிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும். தப்பிச்சுட்ட பாரு, அதான் வாய் துடுக்கு ஒரேடியா துருது. உரிக்கிற சூரங்களும் வருவாங்கன்னு தான் பார்த்தேன், வரல. வந்தாத்தான் என்ன, நான் என்ன பெரிய மிராசுதாரா மில் ஓனரா? வாரிசு இல்லேன்னு வருத்தப்படுறதுக்கு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஒர்க்கர் பைய என்ன ராங்கா பேசுறாங்க, எச்சக்கல்ல சம்பந்தம் இல்லாம குழச்சுக்கிட்டு தங்கமணி பாத்தி ஆடாபடான்னு பேசுறத கேவல வயிற்று பொழப்புக்கு தானம் போடுற ஒரு ஒர்க்கர் பையன். இனி சொன்னா உதப்ப. ஒர்க்கர் பையலாம், ஒர்க்கர் பையன் அவன் தான். ஆகாரம் தர்றவன், ஆடை நெய்கிறவன், வீடு கட்டுறவன், ஏடு எழுதுறவன், உசுர கொடுத்து நாட்டை காக்குற உத்தமண்டாவன். உன்னை போல புறம் சொல்லி சிரவணங்கி கரை ஏந்தி இறந்து திங்கிற சோம்பே இருக்கு. இது உரைக்காது, சொன்னாலும் புரியாது. மூடுவாய். இது ஏன் நடுவுல புகுந்து குலைக்குது? அது குலைச்சா என்ன? நீ போவலிய இந்த ஆபீஸை விட்டா வேலையை விட்டா? அதுக்கும் நேரம் நெருங்கு. அட்வான்ஸ் நோட்டீஸுக்கு ரொம்ப நன்றி.
டிஸ்மிஸ் பண்ணாம வெறும் உட்டானத்தோட விட்டுட்டேன். எதை வச்சு டிஸ்மிஸ் பண்றது? எதையாவது தூக்கி அவன் தலையில போடுறது. விடுவான், அவன் பாட்டேன் வந்துருவான், பொடிய பிடிச்சுக்கிட்டு. கொஞ்சம் கூட பாலிடிக்ஸ் தெரியாதவனா இருக்கு. அது சரி, எனக்கு என்ன தெரியும் உன் பாலிடிக்ஸும் போலி ட்ரிக்ஸும். போட சொன்னா ஓடுறேன். இப்ப என்னதான் சொல்றீங்க? சொல்றதுக்கு என் நாக்கு கூசுது. ஏதோ வருஷத்துல ஒரு நாள் ஜனங்க பாவம் சாமி கூடுறது சந்தோஷமா இருக்கட்டும் பண்டிகை வச்சா, அங்க போய் கலாட்டா செஞ்சுட்டு ஓடுறதா சூரத்தனம் நினைச்சியா? எந்த கைவாளி பேய சொன்னா நான் கலாட்டா செஞ்சேன்னு? நான் பாக்கல, என் கண்ணு அமைஞ்சா போச்சு. உங்க பாரதா எங்கேயோ போயிடுச்சு. ஆட வந்த பொண்ணை கடத்திட்டு போக எந்த கைவாளி பைய திட்டம் போட்டு வேலை செஞ்சானோ அந்த காவாளி பையதான் இந்த கலாட்டாவுக்கே மூல காரணம். அவரை கடத்திட்டு போனவன் எவன்? கடத்திட்டு போல, கடிக்க வந்த வெறி நாய்க்கு கடுக்கா கொடுத்த. ஆமா கொடுத்த. இருட்டு நேரத்துல எங்கடா கடத்திக்கிட்டு போறேன்னு அப்பவே வழிமறிச்சு உன் இடுப்ப முடிச்சிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும். தப்பிச்சுட்ட பாரு, அதான் வாய் துடுக்கு ஒரேடியா துழுது. உரிக்கிற சூரங்களும் வருவாங்கன்னு தான் பார்த்தேன், வரல. வந்தாத்தான் என்ன, நான் என்ன பெரிய மிராசுதாரா மில் ஓனரா? வாரிசு இல்லேன்னு வருத்தப்படுறதுக்கு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஒர்க்கர் பைய என்ன பேசுறா எச்சக்கல்ல, சம்பந்தம் இல்லாம குழச்சிருக்கு. தங்கபடி பாத்தி ஆடாபடான்னு பேசுறத கேவலம் வயிற்று புழப்புக்கு தானம் போடுற ஒரு ஒர்க்கர் பையன். இனி சொன்னா உடப்ப. ஒர்க்கர் பையலாம், ஒர்க்கர் பையன் அவன் தான். ஆகாரம் தர்றவன், ஆடை நெய்கிறவன், வீடு கட்டுறவன், ஏடு எழுதுறவன், உசுர கொடுத்து நாட்டை காக்குற உத்தமண்டாவன். உன்னை போல புறம் சொல்லி சிறவணங்கி கரை ஏந்தி இறந்து திங்கிற சோம்பேறிக்கு இது உரைக்காது, சொன்னாலும் புரியாது. மூடுவாய். இது ஏன் நடுவுல புகுந்து குலைக்குது? அது குலைச்சா என்ன? நீ போவலிய இந்த ஆபீஸ விட்டா இல்ல வேலையை விட்டா? அதுக்கும் நேரம் நெருங்கு. அட்வான்ஸ் நோட்டீஸுக்கு ரொம்ப நன்றி. சட்டன் டிஸ்மிஸ் பண்ணாம வெறும் உட்டானத்தோட விட்டுட்டேன். எதை வச்சு டிஸ்மிஸ் பண்றது? எதையாவது தூக்கி அவன் தலையில போடுறது. விடுவான, அவன் பாட்டேன் வந்துருவான், பொடிய பிடிச்சுக்கிட்டு. கொஞ்சம் கூட பாலிடிக்ஸ் தெரியாதவனா இருக்கு. அது சரி, எனக்கு என்ன தெரியும் உன் பாலிடிக்ஸும் போலி ட்ரிக்ஸும். போட சொன்னா ஓடுறேன், கிடைச்சா ரொப்பறேன் பிணி. ஓ, அங்க வத்தி வைக்கிறது போதாது, இங்க வர வந்துட்டியா? நல்ல வேலை வீட்டுல யாரும் இல்ல. எங்கம்மா வந்தீங்க இவ்வளவு தூரம்? சும்மாதா, சுமந்துகிட்டு வர்றதுதானே? சுமந்துகிட்டு வந்திருக்கேன், தாங்க முடியாத மனசுமே. ஐயோ பாவம், கொஞ்சம் இறக்கி வை. இங்க இல்ல, வேற எங்கேயாவது போய் ஏழனை செய்யறதுக்கிட்ட சொன்னோம். இதெல்லாம் உனக்கு ஏதுமா? எதெல்லாம்? நீ போட்டிருக்கிற நகை, கட்டி இருக்கிற புடவை, இட்டு இருக்கிற பொட்டு, அதுவும் தான். ஏன் இதெல்லாம் வந்த வழி தெரிஞ்சா அந்த வழியில நீயும் போய் சொல்ல. பாடுபட்டு சோறு திங்கிறவளுக்கு கேடு கெட்ட வழியில கோடி கோடியா வந்து குவிஞ்சாலும் அதவ காலடி தூக்கிட்டு சமானம். அது சரி, எட்டாத பழம் புளிக்கத்தானே செய்யும். உனக்கு எட்டினது மட்டும் இன்னைக்குதோ இன்னைக்குதோ கத்துக்குதோ எனக்கு தெரியும், உனக்கு என்ன? அப்படி வெட்டி பேசாத சொன்னோம். உன் போக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் வந்த. திருத்திக்கோ, பொறாமையால வயத்த செல்பட்டு ஒடியாந்த. எனக்கா பொறாமை? நீ இவ்வளவு புரியாதவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் புரியாதவதான்? உன் புத்திமதி தேவையில்லை, தீந்துவார் இல்ல. தீந்து வேணா சொன்னோம். உனக்கு இந்த நகையும் பட்டும் வகை வகையா வாங்கி போட்டு சிங்காரிக்க சொன்ன அந்த சீமா நிஜமாவே உன்னை நேசிக்கிறாரா இல்ல வெறும் பாசாங்குதானா? அதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. சொல்லிட்டு உடனே செய்கிறேன். இன்னைக்கு அவர் பேசுற ஆசை பேச்சு அவ்வளவும் நாளைக்கு ஆழகால விஷமா பொங்க போற தீச்சியலின் மேல் போச்சு. பக்கப்புற செய். அநியாயமா ஏமாந்து போவேன். போனா போறேன், போ. உன் சீலம் கொலையும். கவலை இல்ல, உன் வேலையை பாரு. உன் வாழ்வே பாலாயிடும் சொன்னோம். நீ வந்து அழ வேண்டாம் தாயே சொன்னோம். ஏன் நிறுத்திட்ட? உன் கற்பனை சித்திக்கு சிறப்படைஞ்சு போச்சா? கற்பனை இல்ல, சாதாரண கேட்டது. என்ன கேட்ட, எங்க கேட்ட, எப்ப கேட்ட? அந்த தங்கமணியா சொன்னதுதான். நீ யாரு, அவர் யாரு, என்ன அர்த்தத்துல அவரோட பழகுற, எந்த முறையில இந்த நகை வாங்கி பூட்டுற, எந்த வகையில இந்த புடவை வாங்கி உடுத்துற,
எதை நினைச்சுக்கிட்டு இப்படி பகட்டிக்கிட்டு தெரியுற? ஏய், யாருகிட்ட வந்து அடக்குற? ஓட்ட சைக்கிள சுத்துற லொடலட்ட நீ எங்கிட்டயே உன் தகர டப்ப வாட்டி காட்டுற? தகர டப்ப இல்ல அபாய சங்கு, எங்கேயாவது போய் ஊது. உனக்கு வாழ வழி இல்லனா வக்கல்லனா அதுக்காக ஏன் ஆக்கத்தை கெடுக்க பாக்காத? நடக்காது. வாய்க்கு வந்தபடி வளரி கொட்டாத. தகுதிக்கு மிஞ்சி சொகுசா பழைக்கணுங்கிற பிச்சு பிடிச்சுதான் இப்படி அறிவு கிட்டு போய் அலையிற. என்ன சொன்ன? எனக்கு அறிவில்ல. போ வெளியே போ. சரிதான் போடி. வாத்த ஜால செய்யற மாயா ஜால கள்ளி. ஆகவே நண்பர்களே, நாம் அனைவரும் ஒரே கட்டுப்பாடாக வேலை நிறுத்தத்தில் இறங்கி இறுதி வரை போராடி அந்த முதலாளிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாமா, ஒரு கை பார்க்க வேண்டியதா. மற்றவங்களும் அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லலாம். இவ்வளவு அவசரப்படுறது கூடவே கூடாது. நல்லா யோசிச்சுதான் இறங்கணும். யாரு? நானா? இடம் பொருள் தெரிஞ்சு பேசு. இது தொழிலாளர் கூட்டம். மாமன் பொண்ணு, மச்சாம் பொண்ணு, அத்தமாக மத்த விவகாரம்லாம் அங்க எங்கயாவது. என்ன என்னடா அது? நம்ம கையில இருந்து எதிர்ப்பு கிளம்புது. நாம பாடுபட்டு பிழைக்கிறவங்க, ஏமாத்திட்டு தெரியறவங்க இல்ல. அதனால எப்பவுமே நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும். இதுல அநேகம் ஒண்ணு இல்லையே, நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லிதானே போராட போறோம். திடீர் வேலை நிறுத்தம் செஞ்சா உற்பத்தி குறையும், தொழிலாளி வீட்டுல வசதி குறையும், நாட்டுல அவதி பெருகும். பண்ணி ஒரு முடிவுக்கு வரது நல்லதுன்னு தோணுது இல்லையா விளம்பரம்? எனக்கு அப்படி தோணல. நான் வேற சங்கம் ஆரம்பிச்சு போராட்டத்தை நடத்தி காட்டுறேன். என் கூட வரவங்க வரட்டும், உங்க கூட இருக்கவங்க இருக்கட்டும். வேல்முருகன் அவசரப்படாத. எனக்கு அவசரம் தான். டேய் சிவகு, வந்து என்ன ஏண்டா கூப்பிடுற? நான் எப்பவும் உன் பக்கம் தான். மத்தவங்களை கூப்பிடு. யார் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, நான் தனியா நின்று போராடுவேன். கூப்பிடுங்க பாம்மா, கூப்பிடுங்க. என்னப்பா இது? யாரு? பூஞ்சோலைக்கு வேற ஆதரவு கிடையாது. ஏதோ கால நேரம் அவளை பெத்தவங்க காலமாயிட்டாங்க. அது கொஞ்சம் தைரியசாலி பொண்ணு, தனியா இருந்தாலும் சமாளிச்சுக்கிடுவான்னுதான் நான் அப்பப்ப வந்து பாத்து போறதோட சரி. என்னமா அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு நடந்துட்டா நிம்மதி? அந்த சாமி தான் கண்ணை திறக்கணும். உட்கார் தம்பி, நின்றுட்டே இருக்க. இருக்கட்டும்மா. பூஞ்சோல அது என்னமோ மீட்டிங் இருக்கு, போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போச்சு. பூஞ்சோல வந்தா ஏதாச்சும் சொல்லணுமா? நானே வந்து பாக்குறேன். சரி தம்பி, போயிட்டு வா. வரேம்மா. வாங்க. உபச்சாரம் போதுங்கிற யாருக்கும் கொஞ்சம் நன்றி விசுவாசம் இருக்கணும். நான் ஒண்ணு நன்றி மறக்கலையே. அதான் பாத்தாச்சே, நாலு பேருக்கு முன்ன தலைகுனிய வச்சு அது போதாது? அதுல என்ன தலைகுனிவு? உனக்கு தலைகுனிவு மாதிரி தெரியுமா? நீ பெரிய அறிவாளி, சகலமும் தெரிஞ்சவ. நான் பாமர பைய தானே, இத்தனோண்டு அறிவு தானே எனக்கு இருக்கு. என் பேச்ச கேட்டா கை தூக்குறாங்க. அம்மா பேசுனா உங்களுக்கு எங்க இருந்துதா இப்படி கோபம் வருதோ? உன்னை போல மேதாவிங்க தான் என் கோபத்தை கிளறி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. என்ன எதிர்த்து பேசி அப்படி என்னத்தை வாரி கட்டிக்கிட்ட? எதிர்த்து ஒண்ணும் பேசல, வேலை நிறுத்தம் கொஞ்சம் பொறுத்து செய்யலாம்னு சொன்னேன். நான் எதுக்காக வேலை நிறுத்த தீர்மானம் கொண்டு வந்த தெரியுமா? ஏன் குழந்தை குட்டிகளை காப்பாத்துறதுக்கு இல்ல. உள்ள போனா நான் அக்கு துக்கு இல்லாத அனாத பையன். உன்னை ஆள் வச்சு தூக்கிட்டு போக பார்த்தானே இந்த தங்கமணி, அதை மறந்துட்டியா? ராவோட ராவா உன்னை சீர்குலைச்சி சின்னாபின்னப்படுத்தி கிட்டு போனவன் முத்திர குத்த பார்த்தானே, அது உன் மரமண்டையில ஏறலையா? அவன் ஆட்டத்தை அடுக்கத்தான் வேலை நிறுத்தும், ஒட்டத்தை ஒடுக்கத்தான் வேலை நிறுத்தும், அவன் இருமாப்ப நொறுக்கத்தான் வேலை நிறுத்தும். இப்படி அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறது சரியா? நம்மால மத்தவங்களுக்கு எதுக்கு சொல்ல? நீ கண்ட நீ மேதாவி மாதிரி பேசிக்கிட்டு, நீ பேசுறது ஒவ்வொன்னும் அவனுக்கு சாதகமா தான் இருக்கு. நீ எப்ப அவன் கூட தனியா போய் பேசினியோ, அவன் ஜீப் வந்து வாசல்ல நின்னுதோ, அப்பவே நினைச்சேன் நீ அவன் கையால் தான். கோபத்துலதான் என்னென்னமோ செஞ்சிருவாங்களா. நீங்க பேசத்தான் செய்யறீங்க, பேசுங்க. உங்களுக்கா உண்மை தெரியற போது தெரியட்டும். ஏன் தெரியாது? எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியத்தான் போகுது.
இத பாருங்க உங்களை கெஞ்சி கேட்கிறேன் தயவுசெஞ்சு வேலை நிறுத்தம் செய்யாதீங்க தொழிலாளிகளை பிரிச்சு விரோதப்படுத்தாதீங்க அவனை காப்பாத்துறதுக்காக விரோதம் குரோதம் பூச்சாண்டி கட்டுறிய பூச்சாண்டி இந்த வேல்முருகன் அழிஞ்சாலும் அழிவான தவிர அக்கிரம தேய்த்து நீ அஞ்ச மாட்டான் என்ன ஆனாலும் சரி வேலை நிறுத்தம் நடக்கும் வர்றேன் போர்க்களத்துல சந்திக்கிறேன் போராட்ட தொழிற்சங்கம் ஒற்றுமை வேலை நிறுத்தம் இப்படி தடுக்கிறது நியாயம் இல்லமா நீங்க மட்டும் வேலைக்கு போறது நியாயமோ நீங்களும் வாங்க போகலாம் நாங்க வேலை நிறுத்த செஞ்சிருக்கோம் நாங்க செய்யலையே இப்ப செய்யுங்க நீங்க கொஞ்சம் பேர் நாங்க பல பேர் யாருக்கு பின்னால யார் வர்றது கொஞ்சம் பேர் சொல்றதுல நியாயம் இருந்தா வர வேண்டியதுதான் நியாயம் இல்லன்னு தானே வரல நீ ரொம்ப நியாயம் தெரிஞ்சதான் நிறுத்து கொஞ்சம் கூட நியாயம் இல்ல தம்பி மகா நியாயத்தை கண்டிப்பா வேலையை பாத்துக்கிட்டு கோபப்படாதப்பா அவன் ஒரு நாளை பையன் அவன் நமக்குள்ளேயே கதவை மூட்டிட்டு அவங்கள போய் பேசிட்டு யோ கொஞ்சம் பேசாமப்பா என்னத்த தலைவரை பொறுக்கறது தரதல பையன் மரியல் கிரியல் இருமாப்பா பேசுறான் விடுங்க அவனை நொறுக்கி தள்ளிட்டு உள்ள போறான் அடாடா என்ன பேச்சுன்னு பேசுறீங்க பேசாம தான் இருங்களேன் தேல்முருகன் இப்படி செய்யறது முறையா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா நீ போய் யோசி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நைட்டா பேசி தொழிலாளிகளை ஏமாத்தி அவங்க குறைகளை அமைக்க வச்சு முதலாளிகிட்ட கை கூலி வாங்கிட்டீங்க நீ போய் யோசி தாக்குறது அக்கிரமம் மைனா வைக்க மெஜாரிட்டி தாக்குறது மகா பாவம் அமைதியா இருக்கும் புரிஞ்சு வேல்முருகன் இந்த மாதிரி பலாத்காரமா தடுத்தா வீண் கலவரம் முழுமப்பா பயமுறுத்தி பாக்குறியா நான் ஒண்ணும் பயந்துட்டு ஓடிட மாட்டேன் பயமுறுத்தல தம்பி கொஞ்சம் ஒதுங்கி நின்று சொல்லு ஓம் பக்கம் சேர்றவங்க சேரட்டும் வேலைக்கு போறவங்க போகட்டும் அதுதானே முறை அப்படி விட்டுட்டு போக நான் ஒண்ணு முட்டாள் இல்ல இப்படி தேத்துறது அது முட்டாள்தனம் என்னடா சொன்ன ஆணையிட்டுக் கொள்ளுகிறேன் அமைதியா இருக்கணும் பலாத்காரம் கூடவே கூடாது அன்பு 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 உண்டுதான் நமக்கு என்றைக்கும் வழிகாட்டும் இப்ப வாரத்துக்கும் கோபம் தீர்ந்ததா நாங்க இப்படி ஒதுங்க நீங்க கேட்டுக்கிடலாமா அது உங்க உரிமை எல்லாரும் அமைதியா வேலைக்கு போங்க போங்க அமைதியா போங்க போங்க கடைசியில போராட்டம் புசுக்குன்னு போச்சேன் எவனாவது அவன் மண்டையை உடைச்சிருந்தா கேடிக்க பாக்கலாம் அவன் தான் உனக்கேட நிக்கிறானே நீ விடு ஜீப்ப நீ விடு ஜீப்ப ஓ அங்க வச்சு வைக்கிறது போதாது இங்க வர வந்துட்டியா நல்ல வேலை வீட்டுல யாரும் இல்ல எங்கம்மா வந்தீங்க இவ்வளவு தூரம் சும்மாதா சுமந்துகிட்டு வர்றதுதானே சுமந்துகிட்டு வந்திருக்கேன் தாங்க முடியாத மனசு முதல் ஐயோ பாவம் கொஞ்சம் இறக்கி வை இங்க இல்ல வேற எங்கேயாவது போய் ஏழனை செய்யறது இருக்குன்னு சொன்னோம் இதெல்லாம் உனக்கு ஏதுமா எதெல்லாம் நீ போட்டிருக்கிற நகை கட்டி இருக்கிற புடவை இட்டு இருக்கிற பொட்டு அதுவும் தான் ஏ இதெல்லாம் வந்த வழி தெரிஞ்சா அந்த வழியில நீயும் போய் சொல்லா பாடுபட்டு சோறு திங்கிறவளுக்கு கேடு கெட்ட வழியில கோடி கோடியா வந்து குவிஞ்சாலும் அதவ காலடி தூசிக்கு சமானம் அது சரி எட்டாத பழம் புளிக்கத்தானே செய்யும் உனக்கு எட்டினது மட்டும் இன்னைக்குதோ இன்னைக்குதோ கசக்குதோ எனக்கு தெரியும் உனக்கு என்ன அப்படி வெட்டி பேசாத சொன்னோம் உன் போக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் வந்த திருத்திக்கோ பொறாமையால வயிற்று செல்பட்டு ஒடியாந்த எனக்கா பொறாமை நீ இவ்வளவு புரியாதவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை நான் புரியாதவ தான் உன் புத்திமதி தேவையில்லை தீந்துவார் இல்ல தீந்து வேணா சொன்னோம் உனக்கு இந்த நகையும் பட்டும் வகை வகையா வாங்கி போட்டு சிங்காரிக்க சொன்ன அந்த சீமா நிஜமாவே உன்னை நேசிக்கிறாரா இல்ல வெறும் பாசாங்கு தானா அதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு சொல்லிட்டேன்ன உடனே செய்யற இன்னைக்கு அவர் பேசுற ஆசை பேச்சு அவ்வளவும்
நாளைக்கு ஆளகால விஷமா பொங்க போற தீச்செயலின் மேல் பூச்சு பக்கப்புற செய் அநியாயமா ஏமாந்து போக போனா போறேன் போ உன் சீலம் கொலையும் கவலை இல்ல உன் வேலையை பார் உன் வாழ்வே பாலாயிடும் சொன்னோம் நீ வந்து அழ வேண்டாம் தாயே சொன்னோம் ஏன் நிறுத்திட்ட உன் கற்பனை சீட்டுக்கு சிறப்படைஞ்சு போச்சா கற்பனை இல்ல சாதாரண கேட்டது என்ன கேட்ட எங்க கேட்ட எப்ப கேட்ட அந்த தங்கமணியா சொன்னதுதான் நீ யாரு அவர் யாரு என்ன அர்த்தத்துல அவரோட பழகுற எந்த முறையில இந்த நகை வாங்கி பூட்டுற எந்த வகையில இந்த புடவை வாங்கி உடுத்துற எதை நினைச்சுக்கிட்டு இப்படி பகட்டிக்கிட்டு திரியுற ஏய் யாருகிட்ட வந்து அடக்குற ஓட்ட சைக்கிள சுத்துற லொடலட்ட நீ எங்கிட்டயே உன் தகர டப்ப வாட்டி காட்டுற தகர டப்ப இல்ல அபாய சங்கு எங்கேயாவது போய் ஊது உனக்கு வாழ வழி இல்லனா வக்கல்லனா அதுக்காக ஏன் ஆக்கத்தை கெடுக்க பாக்காத நடக்காது வாய்க்கு வந்தபடி வளரி கொட்டாத தகுதிக்கு மிஞ்சி சொகுசா பழைக்கணுங்கிற பித்து பிடிச்சுதான் இப்படி அறிவு கிட்டு போய் அலையிற என்ன சொன்ன எனக்கு அறிவில்ல போ வெளியே போ சரிதா போடி அட என்னயா நீங்க என்னமோ தங்கங்கிறீங்க ஒத்துமைங்கிறீங்க கூட்டம் போடுறீங்க சத்தம் பேசுறீங்க பிறகு பார்த்தா ஒத்துற ஒத்துற அடிச்சுட்டு நிக்கிறீங்க இப்ப வந்து பொக்கி பசங்களுக்கும் போக்கிரி பைகளுக்கும் வேலை கொடுங்கன்னு கேக்குறீங்க ஏதோ நீங்களும் சொல்றீங்க நானும் செய்யலாம் ஆனா இன்னைக்கு உங்க மண்டையை உடைச்சவன் நாளைக்கு என் மண்டையை உடைக்க வந்தா நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது இன்னைக்கு உங்க சங்கத்துக்கு தீ வச்சவன் நாளைக்கு என் தொழிற்சாலைக்கு தீ வச்சா எங்கது என்ன ஆகுறது இதையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படி எல்லாம் நடக்காதுங்க வேல்முருகனும் சிவக்குழந்தும் போக்குத்தனமா போறவங்க இல்ல அவங்களுக்கு தீ வைக்கவும் தெரியாது அது என்ன பிரம்மவித்த வாரின் போய் படிச்சுட்டு வரணும் அவங்க நேர வராதிங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது ஒருவேளை இது அகஸ்மா தான் நடந்து போச்சோ இல்ல நடுவுல ஏதாவது புகுந்து அது சரி அந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்கு இப்ப அவங்கள மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும் அவ்வளவுதானே ஆமா சரி போங்க போய் வேலையை பாருங்க போங்க ரொம்ப சந்தோஷம் நாங்க போயிட்டு வரோம் வாங்கப்பா என்னமோ பூஞ்சோலை என்ன பய மிஞ்சிட்டான் உப்பு இல்லாம கலக்கஞ்சிய குடிக்க போறேன் கடைசியில சப்புன்னு விட்டுட்டியே என் திட்டம் எல்லாம் உனக்கு எட்டாததா மட்டும் அது சரி எனக்கு எட்டினா நான் ஏன் உன்ன வட்டம் போடுறேன் நீ திட்டதெல்லாம் அள்ளி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு என்ன தம்பி இது உங்க முகத்துல முடிச்சவனுக்கு மூஞ்சி இல்ல அதான் சாஷ்டாங்கமா என்ன தப்பு பண்ணிட்டப்பா நான் ஒன்னா போக்குவரத்து செஞ்சிருக்கேன் அதை பத்தி என்ன நிதானம் தவறுனா யாரும் செய்யக்கூடியதுதான் பரவாயில்ல எங்களை வேலையில சேர்த்தது பெருசு இல்ல நம்ம சங்கத்திலையும் சேர்த்துக்கிடணும் வேல்முருகன் சிவக்குழந்தை உங்களை சங்கத்துல சேர்க்கறது மட்டும் இல்லப்பா புதுசா கட்டியிருக்க நம்ம சங்க கட்டடம் அத சிவக்குழந்தை முன்னிலையில நீ தான் திறந்து வைக்கணும் பேச்சில் அடங்காத மகிழ்ச்சியோடு நமது சங்க கட்டடத்தை திறந்து வைக்கும்படி உங்கள் சார்பாக அந்த வேல்முருகனை உளம் நிறைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் அவர்களே சகோதர சகோதரிகளே தலைவர் அவர்களே சகோதரிகளே தலைவர் அவர்களே என்ன அதை பத்தி நினைக்காத மன்னிப்பு கேக்குறையா மன்னிப்பு கேக்குறேன் நான் செஞ்ச தப்புக்கு என் கண்ணத்துல தப்பு போட்டு மன்னிப்பு கேக்குறையா என்ன மன்னிச்சிருங்க என் கையால அந்த தீ செய்யல செய்யல ஆனா எவனோ ஒருத்த நடுவுல புகுந்து நம்ம சங்கப்பட்டிக்கு தீ வைக்கிற அளவுக்கு நமக்குள்ள ஒரு பிளவு உண்டாக்கிட்டானே அந்த ஆத்ம புத்திக்காக தான் மன்னிப்பு கேக்குறேன் நீ என்ன மன்னிச்சிருங்க ஐயா மன்னிச்சிருங்க வேல்முருகன் நீ அளவுக்கு மீறி உணர்ந்துட்டப்பா அளவுக்கு மீறி உணர்ந்துட்ட இனிமே நீ நிம்மதியா சந்தோஷமா உனக்கு இட்ட பணியை நிறைவேற்று கோவில் போன்ற இந்த சங்க கட்டடத்தை அதன் வாயூர் காப்பனாக நிற்கும் இச்சிறு தொண்டன் பணிவோடு பயபக்தியோடு திறந்து வைக்கிறேன் Thank you.
சரி கக்கத்துல அடிக்கிட்டே போகுது. என்னது நன்றிங்கிற இங்கிலீஷ்ல நோ மென்ஷன் ப்ளீஸ். எங்க அப்பா அம்மாவுக்கு அபார படிப்பா இருக்கும் போல இருக்க. என்ன பையன் மழடாது குடிச்சு பெய்யுமா அது பாட்டுக்கு பொசுக்குன்னு போயிடுச்ச. மழையே மழையே பொழிவாயே மாநிலம் தழைக்க செய்வாயே. மழையே மழையே பொழிவாயே மாநிலம் தழைக்க செய்வாயே. மழையே மழையே பொழிவாயே மாநிலம் தழைக்க செய்வாயே. சாப்பாடெல்லாம் ஆச்ச? அதெல்லாம் ஆச்சு. நீ சமைக்கிறத சாப்பிட மாட்டேன் பிறகு வேஸ்டா போயிடும். அது சரி விருந்துக்கே அழைக்கல இல பொத்தல். சரி இத புடிங்க. என்னது துப்பு தண்ணி? காபி தண்ணி இல்லையோ? நான் குடிக்கிறது இல்ல. நான் குடிப்பேன் நான் குடிப்பேன். குடிப்பீங்க ஒரு முறை. ஐயா வருவாருன்னு இங்க ஆக்கி வைக்கல. இத புடிங்க நனைஞ்சதுக்கு நல்லது. ஔஷதமாச்சே. ஏன் நிக்கிற? உட்கார 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 உட்காருண்ணா. மாட்டேன். சரி நான் நிக்கிறேன் நீ மட்டும் உட்கார்ந்து இருக்கியே மரியாதை தெரியாத மக்குன்னு குத்தி கட்டுற போல இருக்கு. சரி அட நீங்க உட்காருங்க உட்காருங்க. நீ ஜோடிய உட்கார கூடாது. உட்கார்ந்தா என்ன? ஆமா பச்சை குழந்தை விவரம் சொல்லுங்க கேப்பாரு. அத குடிச்சிட்டு டம்ளர் கொடுங்க. வேறமா? ஓஹோ புரியுது புரியுது. புருஷம் வந்தாதீங்க மாதிரி. ஏதோ சிறுவன் அறியாமல்